போய் சந்திச்சோம். நாங்க நாளை காலையில காட்டுறோம்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அந்த ஆதாரத்தை எதையும் எங்கள்கிட்ட காட்டல. சார், இதே மாதிரி நடந்தது, அது பெரிய வீரியம் ஆச்சு. உடனடியாக முதலமைச்சர் இதில் தலையிட்டு இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொன்ன மாதிரி அவரோட கையில தான் காவல்துறை இருக்கு. உடனடியாக இஸ்லாமிய சிறுபான்மைக்கு பாதுகாவலராக சொல்றாரு முதலமைச்சர். உடனடியாக உங்களை எல்லாரையும் சந்திச்சு இதுக்கு விடிவு காலம் பிறக்கலாம்ல. அண்ணாமலை அங்கே போய் கொடுத்து போக வேண்டிய தேவை கிடையாது. இது உடனடியாக கண்டிப்பாக நீங்கள் சொல்வது போலதான் முதல்வர் இதில் முழு கவனம் செலுத்தணும். எவ்வளவு விரைவாக இந்த பழி துடைக்கப்பட முடியுமோ துடைக்கப்படணும். ரெண்டாவது, எஸ்டிபி கட்சி நிர்வாகிகளை விடுதலை செய்துட்டா மட்டும் போதாது, யார் அதை செய்தால் கண்டுபிடிக்கணும். இல்லை, உண்மை குற்றவாளிகள் மக்கள் மன்றத்தில் நிரூபிக்கப்படணும். காவல்துறை இதுவரைக்கும் எங்கள்கிட்ட எந்த ஆதாரத்தையும் காட்டல. ஒருவேளை அப்படி ஒரு ஆதாரத்தை காட்டியது உண்மைதான் என்று சொன்னால் எங்களுக்கு ப்ரீவியஸ் ஹிஸ்டரி இருக்குது, நாங்கள் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம். அப்படிப்பட்ட ஒருவர் எங்களுக்கு எத்தனை பெரிய லாபம் இருந்தாலும் அவர் எங்களுக்கு அவசியம் இல்லை. வன்முறையின் மீது நாட்டம் கொண்டவர் யாரும் அவசியம் இல்லை. நாங்கள் இதற்கு முன்பு இது மாதிரி காவல்துறை காட்டிய ஆதாரங்களின் அடிப்படையில் பலர் மீது நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம். நாங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு ஒருபொழுதும் நாங்கள் தயங்க மாட்டோம். அதாவது குற்றவாளிகள் என்பது அல்லங்க, அதாவது மூணு விஷயம் வந்து மிக முக்கியமானது. ஒரு குற்றத்தை புலனாய்வு செய்யும் பொழுது சாட்சிகள் மட்டும்தான் முக்கியம். ஒரு குற்றம் புலனாய்வு செய்யப்பட்டு அவருக்கு தண்டனை வந்துருச்சுன்னா அவருடைய குடும்ப அவரை பார்க்கணும், அந்த தண்டனை கொடுக்கக்கூடிய நபரை பார்க்கணும். தண்டனை பெற்ற பின்பு மன்னிப்பு என்று வந்துவிட்டால் குற்றத்தை பார்க்கக்கூடாது, குற்றவாளியை பார்க்கக்கூடாது, குற்றவாளியுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும். இதுதான் ஒரு பொது நீர். எங்களுடைய கோரிக்கை மனித உரிமையின் அடிப்படையில் அப்படி பார்த்தா கோட்சேவை கொண்ட காந்தியை கொன்ற கோட்சேவை சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டாரா இல்லையா? இந்தியாவினுடைய அமைப்பு சட்டமும் இந்தியாவினுடைய சட்டத்தினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டனா, ஒரு குற்றத்திற்கு இன்னொரு குற்றம் தண்டனை, அது சரியானதல்ல. குற்றத்திற்கு தண்டனை என்பது சரியானதல்ல. ரெண்டாவது, அளவுக்கு மீறி 7 வருஷம் போதுங்க, 30 வருஷத்தை அனுபவிச்சுட்டாங்க. பேரறிவாளனுடைய அந்த விசாரணை அதிகாரி என்ன சொன்னார்? அவர் சொன்னதை நான் சரியான முறையில் பதிவு செய்யவில்லை என்று சொன்னாரா இல்லையா? எனவே நானும் கேட்குறேன், 100% இவர்கள் தான் குற்றவாளிகள் என்று ஐயம் திரிபுற நிரூபிக்கப்பட்ட வழக்கு ஏதாவது ஒரு வழக்கு இருக்க முடியுமா? ஒரு வழக்கும் கிடையாது. எனவே நாங்கள் மனித உரிமை கண்ணோட்டத்தின் அடிப்படையில் அரசியலமைப்பு சாசன சட்டத்தினுடைய அடிப்படையில் நாங்கள் இந்த கோரிக்கை வைக்கிறோம். இந்த கோரிக்கையை வைப்பதற்கு இந்தியாவுடைய அமைப்பு சட்டம் அனுமதி வழங்கியிருக்கிறது. அதனால்தான் நாங்கள் ஒன்னு ஒரு அரசியல் காரணம். அரசியல் காரணம் என்பது பாஜக ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்குது, நாங்க அங்க போராடிடுவோம், இங்க போராடிடுவோம், கோயம்புத்தூர் இல்லாமல் ஆக்கிரும், ஜெயில வந்து நாங்கள் வந்து நிரப்பிடுவோம்னு சொல்ற சட்டம் ஒழுங்குக்கு பிரச்சனை ஏற்படுத்துபவர்களை கண்டு ஒன்று வந்து காவல்துறை அச்சப்படுகிறது. அதனால எப்படியாவது யாரையாவது பிடிச்சி போடணும். ரெண்டாவது, நான் என்ன கேட்குறேன், இது என்ன மனநிலை? அதாவது இந்துத்துவ அமைப்புகளுடைய தலைவர்களுடைய அல்லது வந்து அந்த அலுவலகங்களில் வந்து ஏதாவது வன்முறை சம்பவம் நடந்தா நேராக அதை இஸ்லாமியர்களை நோக்கி திருப்புவதுங்கிறது என்ன மனநிலை? முதல்ல யார் செய்திருக்கான்னு பார்க்கணுமா வேண்டாமா? எத்தனை தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, முரசொலியே நீங்கள் எழுதியிருக்கிறீங்களா இல்லையா? எனவே இது ரொம்ப தவறானது. குற்றம் செய்தவன் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும், அதில் மாட்டுக்கருத்தில் எஸ்டிபியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும். ஆனால் இந்த பார்வையோடு அணுகுவது என்பது, நான் சொல்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் என்ஐஏவில் வந்து பரக்கத்துல்லா கைது செய்யப்பட்டாரா இல்லையா, ராமநாதபுரம் மேற்கு மாவட்ட தலைவர், இதுவரைக்கும் எங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி தரலைங்க, எங்கள் வக்கீலுக்கு தரல. இது என்ன நடைமுறை இது? இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அவர்களை கைது செய்வதற்கான காரணம் என்ன, ஆதாரம் என்ன என்று எங்களுக்கு காவல்துறை நேற்று கைது செய்திருக்க நேரம் தரல. என்ன வகையில் இது நியாயம் வந்து? எனவே அந்த மனநிலை ஆபத்தானது. இந்துத்துவ அமைப்புடைய வீடுகளில் ஏதாவது நடந்திருந்தா அதை இஸ்லாமிய இளைஞர்கள் தான் செய்திருப்பார்கள் என்று நினைப்பதோ, முஸ்லீம்களுக்கும் ஏதாவது நடந்தா அது அவர்கள் வீடுகளில் இருந்து ஏதாவது குடும்ப பிரச்சனை நினைக்கிறதோ, தவறான மனநிலை. ஒட்டுமொத்தமாக அப்படி சொல்வதற்கு இல்லை, இந்த சம்பவம் தான் இப்பொழுது முதல் சம்பவம். நான் நேற்று உள்ள பொதுக்கூட்டங்களையும் பேட்டிலையும் சொன்னேன், என்ஐஏ ரைடு நடக்கும் பொழுது, தமிழ்நாட்டில் ரைடு நடக்கும் போது தமிழ்நாட்டுடைய காவல்துறை உளவுத்துறை அதிகாரிகள் எல்லாம் கை கட்டி வாட்ச்மேன் மாதிரி வெளியில் இருந்தாங்க. தமிழ்நாட்டுடைய
முதல்வருடைய கீழ் இருக்கிற இந்த துறையில இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் இப்படி கேவலப்படுத்தப்பட்டாங்க. எங்கள்ட்ட எல்லா காவல்துறை அதிகாரிகளும் சொன்னாங்க, தயவு செய்து எங்களை தவறா நினைச்சுக்கிறாங்க, நாங்க இல்ல காரணம் சொன்னாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழக காவல்துறை அப்பொழுது நீதமாக நடந்து கொண்டது. எதுல தவறோ அதை மட்டும்தான் நாங்க சொல்ல தயார். ஒட்டுமொத்தமாக நம்பிக்கை இழந்து ஒன்றுமில்லை என்று சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. இந்த விஷயத்துல காவல்துறை நடவடிக்கை தவறு, அந்த நடவடிக்கையை சரி செய்யணும். அதான் என்னுடைய கோரிக்கை. தேசிய புலனாய்வு முகமை அதிகாரம் கொண்டது அப்படின்னு ஒரு அமைப்பு, இதுக்கும் தமிழ்நாடுடைய கவர்மெண்ட்டுக்கும் போலீஸுக்கும் என்ன இருக்கிற? இல்ல, நான் அப்படி சம்மந்தப்படுத்தல. தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ரைடு நடக்குது, தமிழ்நாட்டுடைய காவல்துறைக்கு தெரியணுமா வேண்டாமா? அப்படி ஒரு பெர்மிஷன் உண்டு. எதேச்சாதிகாரம் அல்லது அவர்களுக்கு எங்கு வேண்டுமானாலும் யுஏபிஏ வழக்கின் கீழ் அவர்கள் சோதனை நடத்துவதற்கு அனுமதி இருக்கு, அது வேறு விஷயம். ஆனா எல்லா போலீஸும் எங்க போலீஸை கூட்டு போய் தானே வெளியே கொண்டு நிறுத்தினீங்க நீங்க? சிஆர்பி சட்டம் ஒழுங்கு மாநில போலீஸை சொல்லணும் வேண்டாமா? நீங்க நாங்க எந்த விசாரணையும் வேண்டாம்னு சொல்லலைங்க. என்ஐஏக்கு ஒரு மாநில அரசுன்னு ஒண்ணு இருக்குது, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கு, அதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கூட தரக்கூடாதுன்னு எந்த சட்டத்திலையும் சொல்லல. திமுக தவறுன்னு எல்லாருமே தவறு சொல்லிருக்கிறாங்க. திமுக எம்பி இளங்கோவனே அது தவறு மிஸ்யூஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. அதுக்காக தான் கையில அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்பது இல்லை. என்ஐஏவிற்கும் ஒரு வரைமுறை இருக்குது, அதுக்கும் ஒரு நீதிமன்றம் இருக்கு. எதேச்சும் அதிகாரம் உள்ளது, எதை வேணாலும் செய்யலாம். சர்வதிகாரம்னு சொன்னா சட்டத்தை மீறி எதுவும் செய்ய முடியாது, இல்ல அரசியலமைப்பு சட்டத்தை மீறி செய்ய முடியாது, இல்ல சிஆர்பிசி மீறி செய்ய முடியாது, இல்ல ஐபிசி மீறி செய்ய முடியாது, இல்ல சட்டத்திற்கு உட்பட்டு எதையும் செய்யுங்கள் என்று தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் சட்டத்திற்கு உட்படாம எங்கேயோ ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டு எஃப்ஐஆர் கூட காட்டாம வழக்கறிஞருக்கு கூட சரியான ஒத்துழைப்பு தராம நடக்கிறார்கள் என்று சொன்னால் இது என்ன நாடா இல்லைன்னா வேற எதுமா? அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். நியாயப்படி எந்த நடவடிக்கைக்கும் ஒத்துழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருப்போம். அதை விட்டுட்டு இப்படி வந்து ஒரு மற்றவர்களாக சித்தரிக்கிற இந்த போக்கு தான் தவறானது என்று நாங்கள் சொல்கிறோம். சார், ஆளுநர் வந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி பிஎஃப்ஐ அமைப்பது ஒரு பயங்கரவாத அமைப்புன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதான் அவர் அதை மட்டுமா சொல்லியிருக்கிறாரு, என்னெல்லாமோ சொல்லியிருக்கிறார், ராமராஜ்யம்னு சொல்லியிருக்கிறாரு, என்இபி தான் நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால அவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தைலாம் நல்ல வார்த்தைன்னு எடுத்துக்க முடியாது. அவர் அப்படி சொல்ல சொல்றாங்க, அதான் முக்கியமானது. பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை, இவர்களால் அரசியலில் எதுவும் செய்ய முடியாது, தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, 40 சீட்டில் ஏதாவது ஒரு 1-2 சீட்டை எடுத்துடணுமே என்ற ஒரு பயம் அவரிடத்துல தெரியுது. அதை நோக்கி தான் இன்றைக்கி தமிழ்நாட்டை டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறார். அவர்கள் பண்ணுற அந்த டென்ஷனின் ஒரு பகுதி தான் கவர்னருடைய ஆளுநருடைய வார்த்தைகளை வழியே. அதில் வேற இதுவரைக்கும் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. இன்னைக்கு ஏதோ உள்துறை அமைச்சரை சந்திக்க ஆளுநர் போயிருக்கிறாருங்க. ஒரு தடவை 2 தடவை போனார், பல தடவை போயிட்டே தான் இருக்கார். அவர் சொந்த ஊருக்கு போவார் நினைக்க, அதெல்லாம் இன்னைக்கு நியூஸில் பெரிய செய்திகளாக வருகிறது. எனவே ஆளுநரை கொண்டு இந்த தமிழ்நாட்டுக்கு ஆகக்கூடிய விஷயம் ஒன்றுமே இல்லை. அதை விட்டுட்டு உண்மையில் என்ன என்பதை பற்றி நம்ம பேசுவோம். அதான் சரி. இன்னும் ஆளும் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் எம்பி ரொம்ப தெளிவாக இந்த நடவடிக்கை என்பது சிறுபான்மை மக்களை எதிரிகளாக கட்டமைக்கிறாங்க, இது சட்ட விரோதமானது, என்ஐஏ தன்னுடைய அதிகாரத்தை தவறுதலா இன்னைக்குள்ளது இல்லையா? எல்லா விஷயத்திலையும் ஆளுங்கட்சியில எந்த அமைச்சரும் எதையும் கருத்து சொல்றது இல்லை. இப்ப கருத்து சொல்ல வேண்டியது தமிழக முதல்வர், அதே போல காவல்துறை அதிகாரிகள். நேற்று நடந்திருக்குது, இன்னைக்கு தான் எல்லா இடத்துலையும் இதை பற்றி உள்ள செய்திகள் போகிறது. இனி இதை பார்த்து இன்றைக்கு இனி வரக்கூடிய காலத்தில் ஒவ்வொரு கட்சித் தலைவர்களும் சொல்ல தொடங்குவாங்க. அமைச்சர்கள் சொல்ல வேண்டும் என்பதில் எந்த நிர்பந்தம் இல்லை, கருத்து சொல்லுங்கிறதுல இல்லை. எனவே இதில் வந்து என்ன நடந்திருக்கிறது என்பதை உரிய அதிகாரி இடத்துலையும் உரிய அமைச்சர் இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது தானே அவங்களுக்கு அதுக்கான கருத்து சொல்லுவாங்க. எனவே இனி வரக்கூடிய காலத்தில் அது நடக்க வாய்ப்பு இருக்கிறது. சரிங்க, அதை காட்டுட்டுங்க, என்ன இருக்குன்னு காட்டுட்டோம். எனக்கு ஒன்றும் புரிவிடலை. தமிழ்நாடு காவல்துறைக்கு எல்லாம் தெரியும், ஏதோ குற்றம் விலைக்கு போகிறவன் தான் செல்ஃபோனு வண்டி நம்பர்லாம் கொண்டா போவான். அப்படி எங்கே நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. அது அதான் சொன்ன, ஒரே ஒரு மாவட்ட தலைவர், தமிழ்நாட்டில் ஒரு மாவட்ட தலைவர் பேசுகிறார். முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, இது போன்ற அமைப்புகள் வந்து வெளிநாடுகளில் இருந்து பணம் வாங்கி கொண்டு நடவடிக்கைகள் ஈடுபடுறாங்க.
இல்லை சொன்னதுன்னு அடிப்படையில் என்னையே சொன்னது கூட எஸ்டிபி இல்லை ஒரு விஷயம் முக்கியமாக முக்கியமானது. எஸ்டிபிக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வருதுங்கிற குற்றச்சாட்டு எங்கும் இல்லை. எஸ்டிபியுடைய வருமானம் ரொம்ப தெளிவானது. மக்கள் இடத்துல வசூல் செய்கிறோம், அதை முறைப்படி கணக்கு காட்டுகிறோம், எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கணக்காட்டுறோம், எல்லாம் ரொம்ப தெல்ல தெளிவாக இதுவரைக்கும் வந்து இருக்குது. அதில் அந்த பணத்துக்கு வந்து இதுவரைக்கும் அந்த வருமானத்திற்கு எந்த கேள்வியும் இதுவரைக்கும் இழவில்லை. ஒன்று. இரண்டாவதாக விஷயம், இந்த மாதிரி குற்றச்சாட்டு யாரெல்லாம் யார் மேலே சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அவங்க எந்த அளவிற்கு பாஜகவினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை எதிர்க்கிறாங்கன்னு பாருங்கள். எங்களுக்கு மட்டுமா சொல்லப்படுகிறது? பீமா கோரேகான் வழக்கில் சொல்லப்படலையா? அவங்கெல்லாம் உலகம் அறிந்த மிகப்பெரிய அறிஞர்கள் அல்லவா? கௌதம் நவ்லாவக்கா அவர்களாம் பேராசிரியர் சாய்பாபா சக்கர நாற்காலி இருக்க நடக்கக்கூட முடியாது. அவர் போய் என்ன வேலையை செய்திருக்க முடியும்? எனவே தங்களை எதிர்க்கிற அதே மாதிரி தானே காங்கிரஸுடைய தலைவர் ராகுலுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் விடலையா? சோனியா அம்மையாருக்கு விடலையா? எனவே இவர்கள் தங்களை எதிர்ப்பவர்களுக்கு அவருடைய குரல் வலையை நெரிப்பதற்கு இவர்களால் அவருடைய ஏவல் துறை ஏவுறாங்க. அதில் தான் என்ஐஏ இடி போன்ற துறைகள் செயல்படுத்த வழிய அந்த குற்றச்சாட்டு 100% பொய்யானது இருந்தால் நிரூபிக்கட்டும். நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோமா? எஸ்டிபி எந்த கூட்டணியில் இதுவரைக்கும் இல்லை. இதுக்கும் கூட்டணிக்கும் சம்மந்தம் இல்லை. அதாவது இதற்கும் இல்லை, இதற்கும் கூட்டணிக்கும் நாங்கள் வந்து எந்த அரசின் மீதும் ஒரு எதிர்ப்புணர்வோ எந்த அரசின் மீதும் ஒரு ஆதரவுணர்வோ எங்களுக்கு இல்லை. நடத்தப்பட்ட அநீதி என்னவோ போராட்டம் நடந்திருக்கு, நீ எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கு, நான் தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நாங்கள் இதை வந்து அரசுக்கு எதிரான போராட்டம்னு சொல்லலையே. இதில் எங்கே தவறு நடக்கும் அந்த தவறுக்கு எதிராக. எனவே நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். தவறு என்றால் யாரையும் கண்டிக்க நாங்கள் தயங்க மாட்டோம், சரி என்றால் யாரையும் பாராட்டுவதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம். இதில் எங்களுக்கு அதிமுக வேறு திமுக வேறு என்பதெல்லாம் அல்ல. இன்னொன்று சொல்றதா இருந்துச்சுன்னா சொல்ல முடியும். பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக பெரிய போராட்டம் பெரிய அளவில் வந்து இன்றைக்கு வரைக்கும் களத்தில் நிற்கிறது எஸ்டிபி தான். அது அனைத்து இஸ்லாமியர் சார்பாக ஏற்கனவே இயக்கங்களின் சார்பாக ஏற்கனவே பேட்டியெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த விஷயத்துல எஸ்டிபி எடுக்க வேண்டிய நடவடிக்கை மட்டும்தான் பெண்டிங் இருக்கு, அதை நாங்கள் அடுத்து செய்வோம். பாஜக வந்து எஸ்டிபிஐ இது போன்ற அமைப்புகள் மீது குற்றச்சாட்டு அழுத்தம் சொல்றீங்க, அவங்களுடைய நேரடி எதிரியான திமுக தானே தமிழகத்துல குற்றச்சாட்டு, உங்களே குற்றச்சாட்டு போறாங்க, உங்களே இது போல அழுத்தம் கொடுக்க போறாங்க, ஏதாவது தவறு நடந்திருக்கு? தவறு நடக்கிறதுனால தான் அப்படி நடக்குன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது எதெல்லாம் பிஜேபியால் இந்த இந்தியாவிற்கு ஆபத்திலோ அதில் நாங்கள் ஃபர்ஸ்ட்ல நிற்கிறோம். இன்னொன்று, சமூக நீதி அரசு என்று சொல்லுகிற தமிழ்நாடு அரசு சமூக நீதி அரசு சொல்லுது, அந்த சமூக நீதியை காப்பதே கோரிக்கையாக முழக்கமாக வச்சிருக்கிறது எஸ்டிபி தான். எஸ்டிபி அந்த சமூக நீதியை உள்ளடக்கிய சமூக ஜனநாயகத்தை நாங்கள் பேசுகிறோம். நான்காவதாக, நாங்கள் இந்தியா முழுவதும் அவர்களை எதிர்க்கிறோம். அது உத்தரப்பிரதேசமாக இருக்கலாம், டெல்லியாக இருக்கலாம், குஜராத்தாக இருக்கலாம், இந்தியாவில் 22 மாநிலங்களில் செயல்படுகிற எஸ்டிபிஐ கட்சி எல்லா இடங்கள்லையும் மதவாதம் இந்தியாவிற்கு ஆபத்து, அதை அறவழி அடிப்படையில் ஜனநாயக அடிப்படையில் எல்லோரையும் ஒன்று திரட்டி வீரியமாக போராட்டம் நடத்தினா அவங்களால எப்படி இருக்க முடியும்? இந்தியாவே அமைதியாக இருக்கு, இவங்க மட்டும் போராட்டம் நடத்தினா எப்படி விட முடியும்? எனவே மக்கள் திரளை மக்கள் சக்தியை ஒருங்கிணைக்கிற யாரையும் இப்படி ஐசோலேட் பண்ணுறதுக்கு இப்படி தனிமைப்படுத்துவதற்கு முயற்சி செய்வார்கள். அப்படி தனிமைப்படுகிற சக்தி எஸ்டிபி அல்ல. பெட்ரோல் குண்டு கூட இல்லை இந்த இடம் உள்ளது. இந்த இடம் கமிஷனர்கள் கோவை சேலம் கமிஷனர்லாம் சொல்றதெல்லாம் மண்ணெண்ண டீசல் தான் சொல்றாங்க. போல ஐஜி சுதாகர் கூட மண்ணெண்ண டீசல் தான் சொல்றாங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த விஷயத்துல பாஜக ஒரு அழுத்தம் இருக்கு. யாரையா 4 பேரை போட்டு முடிக்கணும், அவ்வளவுதான். அந்த 4 பேரை போட்டு முடிக்கணும், நான் முஸ்லீம்னு சொன்னா எல்லாரும் ஏத்துக்குருவாங்க. பாஜக வீட்டில் ஏதாவது நினைச்சுன்னா முஸ்லீம் தான் ஏற்றுக்குருவாங்கன்ட்டு சொல்லி செய்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப அறது பழசான டெக்னிக், ரொம்ப பழைய டெக்னிக். அதை விட்டுட்டு உண்மை என்னன்னு பார்க்க பாருங்கள். பாஜக கீழே ஒரு பெரிய ஆபத்தை தமிழ்நாட்டுக்கு விளைவிச்சுட்டு இருக்கிறான். அதை நோக்கி திரும்பாமல் சிறுபான்மை மக்களை நோக்கி திரும்புவது என்பது சரியாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அது வேறு விஷயம். சுத்தமாக 100% ஆதாரமற்ற ஒரு விஷயத்தை எஸ்டிபி மீது அள்ளி தெளித்தால் யாருக்காக இருந்தாலும், நான் முஸ்லீம்களுக்கு மட்டும் சொல்ல, யாருக்காக இருந்தாலும் எஸ்டிபி போராடும். தாக்குதல்
நான் அதான் சொன்னேன்ல, எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தலைவர்களும் சொல்லிட்டாங்க, ஏற்கனவே பெரிய ஹிஸ்டரி இருக்குது. போலீஸ்னால் என்ன செய்யும், உடனே ஹிஸ்ட்ரி தானே பார்க்கும், ஹிஸ்ட்ரி பார்க்கணும்ல. எனக்கு வந்து பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டேன், ஏன் வீட்டிலையே பெட்ரோல் குண்டு போட்டு கொண்டவர் யார், இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, பாஜக பிரமுகர்கள் தானே. அதே கோவை மண்டலத்தில் முறை சொல்லினா தான் சொல்லி காட்டுறதில்ல, இப்படியும் பார்க்கலாமே என்று முறை சொல்லி ஒரு பக்க நிறைய எழுதியிருக்கு, இப்படி ஒரு பக்க நிறைய எழுதியிருக்கிறாங்க, இப்படியும் நீங்கள் அணுகலாமே என்று எழுதியிருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் என்ன சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால், இது என்ன சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால், இது வந்து இந்தியா முழுவதும் இவர்களுடைய நடவடிக்கை அதுதான். ஆ, அவங்களே குண்டு வச்சுக்கிட்டாங்க, அவங்களே குண்டு வச்சுட்டாங்க, அதுக்கான ஹிஸ்டரி இருக்குது.